மருத்துவர்களை உலுக்கிய இர்பான் செய்த செயல் இதெல்லாம் ஒரு குழப்பா கிழித்து தொங்க விட்ட நெட்டிசன்கள். பல சர்ச்சைகளுக்கு பெயர் போனவர்தான் இர்பான். இவர் இர்பான் வியூஸ் எனும் யூடியூப் சேனலை நடத்தி வருகிறார். உணவகங்களில் உள்ள உணவுகளை ரிவ்யூ செய்வதன் மூலம் பிரபலமான இவர் பிரபலங்களுடன் உணவருந்தியவாறே நேர்காணல்களும் எடுத்து வருகிறார். ஏன் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினுடன் நேர்காணல் நடத்தினார். மேலும் இர்பான் சட்டத்திற்கு எதிரான செயல்களில் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தது. கடந்த ஆண்டு இர்பானுக்கு சொந்தமான சொகுசு கார் தாறுமாறாக ஓடி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் 55 வயதான பத்மாவதி என்ற மூதாட்டி ஒருவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதையடுத்து விபத்தை ஏற்படுத்தும் வகையில் காரை ஓட்டி வந்த அசாருதீன் என்பவரை கைது செய்து மறைமலை நகர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த விபத்து நடந்த போது யூடியூபர் இர்பான் காரில் இருந்தாரா என்பது குறித்தும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. அடுத்ததாக தனது மனைவி வயிற்றில் வளரும் குழந்தையின் பாலினத்தை துபாயில் மருத்துவ பரிசோதனை செய்து கண்டறிந்தார். இதையடுத்து தனக்கு பிறக்க போகும் குழந்தையின் பாலினம் இதுதான் என்று அவர் தனது யூடியூப் சேனலில் அறிவித்திருந்தார். தன் குழந்தையின் பாலினத்தை பகிரங்கமாக அறிவித்த இர்பானுக்கு நெருக்கடி ஏற்பட்டது. பிறக்க போகும் குழந்தையின் பாலினம் குறித்து அறிவித்த இர்பான் மீது சுகாதாரத்துறை மூலமாக கடும் நடவடிக்கை எடுக்க முடிவு செய்யப்பட்டது. இது குறித்து இர்பானுக்கு விளக்கம் கேட்டு சுகாதாரத்துறை சார்பாக நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சர்ச்சைக்குரிய அந்த வீடியோவை தன் யூடியூப் பக்கத்திலிருந்து நீக்கப்பட்டது. தனது செயலுக்காக இர்பான் அப்பொழுது மன்னிப்பு கேட்டுக் கொண்டார். இந்த நிலையில் யூடியூபர் இர்பானுக்கு கடந்த ஜூலை மாதம் 24ஆம் தேதி தனியார் மருத்துவமனையில் குழந்தை பிறந்தது. குழந்தை பிறக்கும் போது அறுவை சிகிச்சை அறையில் மனைவியின் தொப்புள் கொடியை வெட்டும் வீடியோவை யூடியூபர் இர்பான் பகிர்ந்திருந்தார். இது அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது. தமிழ்நாடு மருத்துவ சட்டத்தின்படி இது தவறு என மருத்துவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். மேலும் பயிற்சி பெற்ற மருத்துவர்கள்தான் இந்த அறுவை சிகிச்சையை செய்ய வேண்டும் என்றும் தொப்புள் கொடியை இர்பான் வெட்டுவது தனிநபர் உரிமையை மீறும் செயல் என்றும் மருத்துவர்கள் தெரிவித்தனர். தாய்க்கும் குழந்தைக்கும் இடையே பாலமாக செயல்பட்டு உணவு மற்றும் உணர்வுகளை பகிரும் ஒரு அற்புதமான அமைப்பே தொப்புள் கொடி. இந்த தொப்புள் கொடியில் 3 இரத்த குழாய்கள் இருக்கும். அதில் 2 தமனிகளும் 1 சிரைகளும் ஆகும். இந்த தொப்புள் கொடி குழந்தை பிறந்த பின்னர் வெட்டப்படும். பின்னர் குழந்தையை குளிப்பாட்டிய பிறகு குழந்தையை தாயிடத்தில் கொடுப்பது வழக்கமானது. ஆனால் இந்த பணியை மருத்துவர்கள் செவிலியர்கள் மட்டுமே செய்வார்கள். இதற்கிடையே மருத்துவர்கள் செய்ய வேண்டிய வேலையை இர்பான் செய்திருப்பது கடும் கண்டனத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இதையடுத்து மருத்துவர்கள் பலரும் இர்பானை கண்டித்து வருகின்றனர். தொடர்ந்து இப்படி சர்ச்சையில் ஈடுபட்டு வரும் இர்பானுக்கு கடும் தண்டனை கொடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை எழுந்திருக்கிறது. அது மட்டுமின்றி காசு இருந்தால் என்ன வேண்டுமானாலும் செய்யலாமா, மேலிட பழக்க வழக்கம் இருந்தால் இப்படி செய்து வீடியோ வெளியிடலாமா என கேள்விகள் எழுந்துள்ளது. இது தவறான முன் உதாரணம் எனவும் இனி வீடியோ லைக்குக்காக அனைவரும் செய்வார்கள், இர்பானுக்கு தண்டனை கொடுக்காவிட்டால் இது போன்ற செயல்கள் அதிகரிக்கும் என மருத்துவர்கள் முதல் சமூக ஆர்வலர்கள் வரை கூறி வருகின்றனர். இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.